கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி பொரியல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 150 கிராம் முள்ளங்கி பொரியல் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்காய், கடுகு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க சமைக்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. பேன் காயுது. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2-2.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காயட்டும். கடுகு விட்டாச்சு. கடுகு 1 ஸ்பூன், கடுகு பொரியட்டும். கொதிச்சு 2 நிமிஷம் வருது. கருவேப்பிலை வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி போடுங்க. வெங்காயம் நல்லா செவந்து வச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் செய்யணும். கொஞ்சம் இந்த இதில் இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் சேர்த்துங்கன்னா நான் சொல்லலை உங்களுக்கு. இது சேர்த்தா ரொம்ப நல்லது, வாசனை நல்லா கொடுக்கும். இந்த முள்ளங்கியோட வாசனை சில பேருக்கு பிடிக்காது, அதனால் இந்த இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இது, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சேர்த்தா நல்ல மனமாக இருக்கும். இப்போ முள்ளங்கி போட்டுக்கோங்க. முள்ளங்கி போட்டு ஒரு கலர் கலக்கிட்டு தேவையான முள்ளங்கிக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. ஏன்னா இது நீர் காயின்றதுனால அதுவே தண்ணி நிறைய வரும் சாதிக்கிறப்ப. அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பொடியாக அரிஞ்சிருக்கும். கலர் கொடுத்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு நல்லா. இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் போதும். மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். இது நீர் காயின்றதுனால காரம் நிறைய இருக்கும், ஆனால் நம்ம லைட்டாக போடணும். அதுவே ஜாஸ்தி காரமாக தெரியும். போதும் காரம். தேவையான அளவு உப்பு. உப்பும் பார்த்து தான் போடணும். பார்க்கறதுக்கு தான் இது நல்லா அவ்வளோ பரவலாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கம்மியாக இருக்கும். நீர் காயின்றதுனால உப்பு காரெல்லாம் ஜாஸ்தி தெரியும், அதனால கம்மியாக போடணும். இதுக்கெல்லாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடும். கலந்து கொடுத்துட்டு தண்ணி போதுமானதாக இருக்கும். இதுலேயே வெந்துடும். இந்த தண்ணியே போதும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 7-8 நிமிஷம் வரல வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பொடியாக இருந்ததுனால வெந்துடும் டக்குன்னு. முள்ளங்கி பொரியல் தயாராகிடுச்சு. நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளோட முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணியாச்சு. வாங்க சாப்பிடுவோம்.